டியூப் தமிழ் வணக்கம். இன்று உலகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள், நாடுகளின் அரசுகளை வீழ்த்துவதன் மூலம் புதிய குழுவை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதன் மூலமாக அந்த நாடுகளின் செல்வங்களை சூறையாடுகின்ற ஒரு புதிய கலாச்சாரம் அறிமுகமாகி கொண்டிருக்கின்றது. இதனுடைய பின்னணி என்ன? 86 பக்கங்களை கொண்ட சர்வதேச போட்டா போட்டி தொடர்பான புத்தம் புதிய அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. இந்த அறிக்கையில் உள்ள விடயங்கள் இன்றைய பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன, நாளை எத்தகைய பிரச்சனைகள் வரப்போகின்றன என்பதை நாம் எளிதாக கண்டறிவதற்கு போதுமானதாக இருக்கின்றது. இந்த செய்தியில் அதற்கான காரணங்கள் அனைத்தும் ஆதாரபூர்வமாக இணைக்கப்படுகின்றன. முதலாவது, ஐரோப்பாவும் அமெரிக்காவும் சீனா ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் போட்டியாக அவர்களினுடைய ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற புதிய ஆதிக்க நிலையை மட்டுப்படுத்துவது இந்த நாடுகளில் முதலீடு செய்வதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கின்றன. முதலாவது ஆப்பிரிக்கா, இரண்டாவது ஆசியா, மூன்றாவது லத்தீன் அமெரிக்கா. இந்த மூன்று நாடுகளிலும் இருக்கின்ற சுரங்க தொழில்களில் கூடுதலான நாட்டம் எடுத்து முதலீடு செய்வதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இணைந்து இந்த முயற்சியில் இறங்குகின்றார்கள். ஏனென்றால் சுரங்க தொழிலை கைப்பற்றி அதில் தனி உரிமை பெற்றதன் மூலமாக நாளை வரும் நாளில் ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சுரங்க தொழிலிருந்து இப்பொழுது சீனா ரஷ்யா எடுத்துக்கொண்டிருக்கின்ற விலை உயர்ந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப பசுமை சக்தி தொழில்நுட்ப மூலப்பொருட்களை எல்லாம் தர முடியாது என்று ஒரு நாளைக்கு கூறுவார்களாக இருந்தால் ஐரோப்பா அமெரிக்காவினுடைய பெரும் பொருளாதாரங்களே ஸ்தம்பித நிலை அடைந்துவிடும். இன்று உலக நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் அரசியல் ரீதியானதோ வேறு எந்த போலியான காரணங்களோ கொண்டது அல்ல. ஒரு நாட்டை முழுமையாக கைப்பற்றி அந்த நாட்டினுடைய தலைமையை கைப்பற்றி அதன் பின்னர் அந்த நாட்டினுடைய வளங்களை சூறையாடுவதற்கு உத்தரவுகளை போடுவதன் மூலமாக கொள்ளையடிப்பது ஒரு புதிய கலாச்சாரமாக இருக்கின்றது. உக்ரைனில் அதிகார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் அந்த நாட்டை கைப்பற்றுவதற்கும் ரஷ்யா முயற்சி எடுத்திருப்பதும், ஆப்பிரிக்காவில் பல நாடுகளில் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற புரட்சிகளும், அங்கு வந்திருக்கின்ற புதிய அரசுகளும், அந்த அரசுகளுக்கு பின்னால் சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் இருப்பதும், சில நாடுகள் தங்களுடைய அதிகாரம் வீழப் போகின்றது என்பதற்காக ரஷ்யாவினுடைய வவுனா என்கின்ற ஆயுதப்படையை அழைத்து அதிபர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொள்ளுவதும், இவை எல்லாமே ஸ்திரமற்ற அரசுகளை வீழ்த்துவதன் மூலமாக அந்த நாட்டினுடைய மூலப்பொருட்களை சுரங்கங்களை கொள்ளையடிப்பதனுடைய ஓர் அங்கமாக இருக்கின்றது. ஆகவேதான் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டிய ஒரு சர்வதேச சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது என்பது இந்த செய்தியினுடைய மூல அச்சாணியாக இருக்கின்றது. முதலாவதாக ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா வொண்டர்லைன் அவர்கள் கூறியது, இன்று உலகத்தின் பிரச்சனை ரஷ்யாவினுடைய எரிவாயுவும் மத்திய கிழக்கினுடைய ஆயிலும் அல்ல, இந்த இரண்டு மூலப்பொருட்களையும் தாண்டி உலகத்தை தீர்மானிக்க போகின்ற முக்கியமான மூலப்பொருள் லித்தியம் என்கின்ற மூலப்பொருள் தான். இது ஆப்பிரிக்காவில் பெருந்தொகையாக கிடைக்கின்றது. இந்த லித்தியத்தில் சீனா தனி உரிமை பெற்ற முன்னணியில் நிற்கின்றது. இதன் மூலம்தான் சூரிய வெப்ப தகடுகள், அதாவது சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை ஏற்படுத்துகின்ற தகடுகள், டிஜிட்டல் ரீதியாக நடத்தப்படுகின்ற பெரும் பொருளாதாரத்தினுடைய ஆணி வேறே லித்தியம் தான். எனவே ஆயிலும் எரிவாயுவும் ஒரு சிறந்த பொருளாதார மூலகங்கள் என்கின்ற காலம் முடிவடைந்த காரணத்தினால் இப்பொழுது சுரங்க தொழில் மூலமாக லித்தியம் போன்ற மூலப்பொருட்களை நாமே உருவாக்கிக் கொள்வதும், அந்த சந்தையை நம் கையில் வைத்திருப்பதும் தான் நமது அடுத்த கட்ட வெற்றியாகும் என்று கூறியிருக்கின்றார். மேலும் இந்த பொருட்களில் சீனாவுடைய தனி உரிமை 80-90% ஆப்பிரிக்கா வர்த்தகத்தில் இருக்கின்றது. சீனா இந்த பொருட்களை தரமாட்டேன் என்று கூறுமாக இருந்தால் ஐரோப்பாவிற்கு சீனாவின் பொருளாதார தடையாக ஏற்பட்டு எல்லாமே ஸ்தம்பிதமடைந்துவிடும். இது குறித்து தான் இந்த
36 பக்க அறிக்கையினுடைய பல விவரங்கள் பேசி செல்லுகின்றன. சீனா இந்த கனிமங்களை அமைதியாக எடுத்துக் கொண்டிருந்த பொழுது உலக நாடுகள் இது ஒரு பிரச்சனைக்குரியது அல்ல என்றே நினைத்தன. ரஷ்யாவிடம் ஜெர்மனியினுடைய பழைய சேஞ்சலர் ஏஞ்சலா மேர்க்கல் எரிவாயுவை வாங்கிய பொழுது ரஷ்யா இப்படி மாறும் என்று தான் கணிக்கவில்லை என்று கூறியிருந்தார். சீனா இந்த கனிமங்களை அரசியல் ஆயுதமாக பாவிக்க தொடங்கிவிட்டது என்பதுதான் முக்கியம். இவ்வாறு செய்யக்கூடாது, இது உலகத்தின் தொழில்களுக்குரிய விடயம், இவைகள் வேறு அரசியல் வேறு என்று சீனாவுக்கு 149 தடவைகளும் ரஷ்யாவிற்கு 200 தடவைகளும் கோரியும் கூட அவர்கள் அதை கருத்தில் எடுக்கவில்லை. ரஷ்யா தன்னுடைய அயல் நாடுகளுக்கெல்லாம் இப்பொழுது ஐரோப்பா வரை எரிவாயுவை நிறுத்துவதன் மூலமாக அரசியல் ஆயுதமாக அதை பயன்படுத்துகின்றது. சீனாவும் கூட 2010 ஜப்பானுக்கும் சீனாவிற்கும் இடையே தீவுகள் யாருக்கு சொந்தம் என்கின்ற முரண்பாடு ஏற்பட்ட பொழுது ஜப்பானுக்கு வழங்குகின்ற ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து எடுக்கப்படுகின்ற மிகச்சிறந்த இரும்பு சட்டகங்களை ஜப்பானுக்கு வழங்க மறுத்தது. இதனால் ஜப்பானினுடைய கார் உற்பத்தி தொழிற்சாலையே ஆபத்தை சந்தித்தது. அதன் பின்னர் உலக வர்த்தக ஸ்தாபனத்திடம் வழக்கை ஜப்பான் கொண்டு சென்று அந்த வழக்கில் சீனா தோற்று போன காரணத்தினால் தான் இப்பொழுது இரும்பை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றது. இரும்பு பிரச்சனை வேறு, தீவு பிரச்சனை வேறு, இந்த இரண்டையும் சீனா ஒன்றாக இணைத்ததுதான் சிக்கலினுடைய ஆணி வேறாகவும், ஆகவே சொந்த காலில் நிற்க வேண்டிய தேவையை வர்த்தகத்தில் இது உருவாக்குகின்றது என்றும் குறிப்பிடுகின்றது. ஏனென்றால் இந்த மூலப் பொருட்களில் இருந்துதான் மின்சார கார்களை உருவாக்கலாம். இப்பொழுது டெஸ்லா மின்சார கார்கள் தான் உலகத்தின் மிகப்பெரிய வர்த்தகமாகவும் உலகின் முதலாவது கோடீஸ்வரராக ஈலன் மஸ்க் இருப்பதற்கும் காரணம். இரண்டாவது, கணினி சிப் இதன் மூலம்தான் உருவாக்கலாம். இன்று ரஷ்ய போர்க்களத்தில் ரஷ்யாவினுடைய ராக்கெட்டுகள் திசை மாறி செல்வதற்கும், நேற்று தென்கொரியாவினுடைய ராக்கெட் திசை மாறி சென்று தன்னுடைய ராணுவ முகாமையே தாக்கியதற்கும் இந்த சிப்கள் சரியாக அமைய வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. அதை உருவாக்குவதற்குரிய மூலப் பொருட்கள் ஆப்பிரிக்க சுரங்கங்கள் இருந்தே எடுக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக காற்றலை மின்சாரம்தான் பசுமை பொருளாதாரத்தில் ஆணிவேர். அந்த காற்றலை மின்சக்தியை உருவாக்குவதற்கான பகாசுர காற்றாடிகளை உருவாக்குகின்ற பொழுது அதற்கு தேவையான காந்தத்தை உருவாக்குவதற்கு ஆப்பிரிக்க சுரங்கங்களில் நம்பி இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. நாலாவது, இன்றைய வர்த்தகத்தின் மிகப்பெரிய வருமானம் தருவது மருந்து பொருட்கள் தான். கொரோனாவின் பின்னர் அந்த மருந்து பொருட்களையும் மருத்துவ உபகரணங்களையும் செய்வதற்குரிய மூலப் பொருட்களும் இந்த சுரங்கங்களில் இருந்துதான் எடுக்கப்பட வேண்டும். ஐந்தாவது, கை தொலைபேசிகளை உருவாக்குவதற்கு இன்று மிகப்பெரிய வர்த்தகமாக இருக்கின்றது, அதுவும் சுரங்கத்தில் தான் தங்கியிருக்கின்றது. ஆறாவது, இராணுவ வெற்றிக்கான நவீன உபகரணங்களும் இங்கிருக்கும் சிறந்த மூலப் பொருட்களில் தான் வெற்றிக்குரிய உபகரணங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஏழாவது, மிகச்சிறந்த வெடிமருந்துகளை உருவாக்க வேண்டியிருக்கின்றது. எட்டாவது, காற்றாடிகளை உருவாக்க வேண்டி இருக்கின்றது. இவை எல்லாவற்றிற்கும் அடிநாதமாக இருக்கின்ற சுரங்கத்தினுடைய முக்கியமான பொருட்கள் எவை? அந்த பொருட்கள் நாம் முன்னர் கேள்விப்படாத பொருட்களாக இருக்கின்ற, ஆனால் அவற்றை முன்னரே அறிந்து நாடுகளுடன் இணைந்து சீனா சுரங்கங்களை அங்கிருந்து விலைக்கு வாங்கி அந்த பொருட்களை எடுக்க தொடங்கிவிட்டது. முதலாவது சிலிக்கான் என்கின்ற பொருள், இரண்டாவது லித்தியம் என்கின்ற மூலப்பொருள், மூன்றாவது கோபால்ட் என்கின்ற மூலப்பொருள். இவைகளில் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இவற்றில் கோபால்ட் என்கின்ற மூலப்பொருள் டிஆர் கொங்கோவில் இருக்கின்றது. உலகத்தின் முதலாவது இடத்தை இந்த நாடு பெற்றிருக்கின்றது. இங்கு 70% வர்த்தகத்தை சீனா கைப்பற்றி இருக்கின்றது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை நடைபெற்ற கூட்டத்திலே மொசாம்பிக், நமீபியா, தன்சானியா, ஜாம்பியா, டிஆர் கொங்கோ ஆகிய நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தை தங்கள் நாட்டிற்கு வந்து இந்த சுரங்க கைத்தொழிலை விருத்தி செய்யும்படி கேட்டிருக்கின்றன. இது குறித்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அண்டனி பிளிங்கன் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளியிட்டிருக்கின்றார். ஆப்பிரிக்கர்கள் சீனா ரஷ்யாவை விட ஐரோப்பாவையும் அமெரிக்காவையுமே விரும்புவார்கள். ஏனென்றால் சம்பளம் அதிகமாக கிடைக்கும், வேலை நேரம் குறைவாக இருக்கும், சர்வதேச தரத்தில் வேலை இருக்கும், ஆட்டு மந்தைகள் போல அடிமாட்டு வேலை நிலை இருக்காது. ஆகவே அவர்களுக்கு அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளுடன் தொடர்ந்து உறவு வைப்பதற்கு விருப்பம் இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை தரும் செய்தி என்று பிரிட்டனில் இருந்து வெளிவரும் த டைம்ஸுக்கு தகவல் கொடுத்திருக்கின்றார்.
இப்பொழுது சீனாவுடன் இணைந்து ஆப்பிரிக்க நாடுகள் பேட்டரி தொழிற்சாலைகள் காற்றாடி காந்தங்களை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றன. பேட்டரிகள் மிக மிக முக்கியம். ஏனென்றால் மின்சாரத்தில் ஓடும் கார்களை இயக்க வைப்பது பேட்டரிகள் தான். இந்த பேட்டரிகளை உருவாக்குவதற்குரிய மூலப்பொருட்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கின்றன. அவர்கள் பணக்கார நாடுகளாக மாறுவதற்கு இது துணையாக அமையும். எப்படி சவுதி அரேபியா, அதை அண்டிய அரபு எமிரேட்ஸ் போன்றவை ஆயில் காலத்திலே மிகப்பெரிய பணக்கார நாடுகளாக மாறினவோ, அவர்களைப் போல இப்பொழுது ஆப்பிரிக்க நாடுகள் முதலிடத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றதனால் அந்த நாடுகளில் பயங்கரவாதம் மிகப்பெரிய அளவில் கிளை பரப்பி இருப்பதும் கவனிக்கத்தக்கது. இருப்பினும் ரஷ்ய சீன ஆதிக்கத்தை முறியடிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை மேலும் பல இரகசியமான மூலப்பொருட்கள், ஒன்று ஸ்கேண்டியம், இரண்டு ஜெட்டியம், மூன்று சீரியம், நான்கு நியோடைமியம் என்பவற்றை அகழ்ந்தெடுப்பதில் சீனா உலகத்தில் தனி உரிமை பெற்றிருக்கின்றது. மிகப்பெரிய தொழில்நுட்பங்களுக்கும் மிகப்பெரிய டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுக்கும் அடிப்படையான இந்த மூலப் பொருட்களை சீனாவிடமிருந்து வாங்க வேண்டிய நிலையில் ஐரோப்பா அமெரிக்கா இருக்கின்றன. தர முடியாது என்று சீனா சொல்லுமாக இருந்தால் மிகப்பெரிய சிக்கல் வரும். ஆகவேதான் இந்த முதலீட்டிற்குள் தாங்கள் செல்ல இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஆப்பிரிக்க நாடுகளில் ஆட்சிகளை கவிழ்த்து அந்த நாடுகளில் பல இடங்களில் இப்பொழுது ரஷ்ய கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாடுகளை வீழ்த்துவதன் மூலமாக, உதாரணமாக இப்பொழுது லிபியா நாட்டை வீழ்த்தி கைப்பற்றுவது யாரென்று துருக்கி ஒருபுறம், மேலை நாடுகள் ஒருபுறம், ரஷ்யா ஒருபுறம் என்று வல்லரசுகள் அங்கே போரை நடத்தி கொண்டிருக்கின்றன. நாடுகளினுடைய மூல தலைமையை கைப்பற்றி விட்டால் வளங்களை சூறையாடி விடலாம் என்பது இதனுடைய பொருளாக இருக்கின்றது. ஆகவே இன்று நடைபெறுகின்ற போர்கள் எதற்காக நடைபெறுகின்றன என்றால், அந்த நாடுகளுடன் பேரம் பேசி பொருட்களை வாங்குவதாக இருந்தால் பெரும் பணம் கொடுக்க வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்களை விலைக்கு வாங்கிவிட்டால் மிக குறைந்த அளவில் அல்லது பணம் இல்லாமல் இலவசமாகவே மூலப்பொருட்களை சூறையாடி சென்று பெரு வர்த்தகம் படைத்து விடலாம். இதுதான் இப்பொழுது வெடித்துக் கொண்டிருக்கின்ற போர்களினுடைய சமிக்ஞையாக இருக்கின்றது. 86 பக்க அறிக்கையை வாசிக்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய விடயங்களை நமக்கு புரிந்த வகையில் உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றோம். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.